வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய தனித்தேர்வர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வர நவம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேட்டட் அஃபிஷியல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த 10ஆம் வகுப்பு தனித்தேர்வு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமா வர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பாக ஊடகத்தலகத்துக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னையாறு 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு செப்டம்பர் 2021 தேர்வாளர்கள் தங்களது தேர்வு முடிவினையும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளுதல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தல் முறைகள் குறித்தான செய்தி குறிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு வந்து நடந்துச்சு. அவங்களுக்கான அந்த மார்க் ஷீட்டு டெம்பரவரி மார்க் ஷீட்டு, அது மட்டும் இல்லாமல் ரீடோட்டலிங்கு ரீவாலுஷன் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நடைபெற்ற செப்டம்பர் 2021 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித்தேர்வர்கள் தேர்வு முடிவினை 19/11/2021 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் தங்களது தேர்வன் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழாகவே இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது. ஸோ மெயினாக வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃப்ரைடே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே அந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து போடுறோம் அப்படின்னு. மாற்றுத்திறனாளி நலத்துறை 11/9/2021 மற்றும் அரசாணை 2DN 24 பள்ளிக்கல்வித்துறை 16/19/2021 படி செப்டம்பர் 2021 பத்தாம் வகுப்பு துணைத்தேர்வு எழுத விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி தனித்தேர்வர்கள் தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது. எனவே மாற்றுத்திறனாளி தனித்தேர்வர்கள் மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் போட்டிருக்காங்களா இல்லை மார்க் கொடுக்குறாங்களான்னு தெரியல, நம்ம வெள்ளிக்கிழமை ரிசல்ட் பார்த்தா தான் வந்து தெரியும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தேர்வர்கள் வருகிற 19/11/2021 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் தமது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை www.dgtn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி இணையதள முகவரிகளை வந்து லாகின் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் SLC எக்ஸாமினேஷன் ப்ரொவன்ஷனல் மார்க் ஷீட் SLC ரிசல்ட் செப்டம்பர் 2021, ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகணும். தோன்றும் வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தேர்வாளர்கள் தங்களது தேர்வன் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து தமது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை செப்டம்பர் 2021 தேர்வுக்கான மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் உரிய முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு 22/11/2021, ஸோ நீங்கள் மறுக்கூட்டல் ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நவம்பர் 22ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 22/23ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டல் ரீடோட்டலுக்கான அந்த கட்டணம் பாடம் 1 வந்து பார்த்தீங்கன்னா 205, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாடத்துக்கு 205 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசு தேர்வுத்துறையால் பின்னர் அறிவிக்கப்படும் தேதியில் மறுக்கூட்டல் முடிவுகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும். முக்கிய குறிப்பு செப்டம்பர் 2021 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான மறுக்கூட்டல் கோரிய விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து போதிய சமூக இடைவெளியினை கடைபிடித்தல் வேண்டும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியல் நியூஸ் தான். வர நவம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தனித்தேர்வர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.